வணக்கம். அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நான் கௌஷி. இன்னைக்கு சுதா ஸ்கூல் போயிருக்கா. ஸ்கூல்ல அவ கிளாஸ்ல ஒரு போட்டி நடக்குது. அது என்ன போட்டி, அதுல சுதா எப்படி கலந்துக்கிறான்னு வாங்க நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் முழுக்க நாம உலக ஊட்டச்சத்து வாரத்தை கொண்டாட போறோம். இந்த கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் ஒரு உணவை பத்தி பேசுறதுக்கு செலக்ட் பண்ணுவேன். இதுல நாளைக்கு பேசுறதுக்கு நான் யார செலக்ட் பண்ணிருக்கிறேன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க சரிவிகித உணவை பத்தி பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணணும். அத நல்லா சத்தமா சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியற மாதிரியும் எடுத்து சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நம்ம பிரின்சிபல் இப்படி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க? நம்மள சரிவிகித உணவை பத்தி பேச சொல்லிருக்காங்க. நாம ஏன் அதை போஸ்டர் அடிச்சு நோட்டீஸ் போர்டில் ஒட்ட கூடாது? நீ பிரின்சிபல் சொன்னதை கேட்டியா இல்லையா? நம்ம ஆக்டிவிட்டியில நம்ம சொல்ற விஷயத்த சத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல. இப்படி நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சோம்னா யார் அதை வாசிப்பா? நம்ம ஒட்டினதை கவனிக்க கூட மாட்டாங்க. ஓ, சத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லணுமா? அப்ப நான் தண்டோரா போட்டு தான் சொல்லணும். சந்தோஷ், நீ இப்ப என்ன சொன்ன? ஏய், நான் சொல்றத சீரியஸா எடுக்காத. நான் ஏதோ கடுப்புல வாய் தவறி தண்டோரா போடலான்னு சொல்லிட்டேன். இல்ல சந்தோஷ், நீ சொல்றது சரியான ஐடியா. நான் பாட்டு எழுதுறேன், நீ அதுக்கு மியூசிக் போடு, நம்ம எல்லாரும் தண்டோரா எடுத்துக்கிட்டு வந்து பாட்டு பாடலாம். சுதா, சூப்பர் ஐடியா, கண்டிப்பா பண்ணுவோம். இது செம்மையா இருக்கும். இதனால சகல மாணவ மாணவிகளுக்கு நாங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, நாங்க எல்லாரும் 6வது படிக்கிறோம். இன்னைக்கு நாங்க சரிவிகித உணவு பத்தி பேச போறோம். சத்தான சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். சத்தான சமையலா அப்படின்னா என்ன? எந்த சத்துன்னு சொல்லு, அதை பத்தி நான் உனக்கு சொல்றேன். கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து. ஒரு நாளைக்கு தேவையான ஆற்றல் நமக்கு இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து தான் கிடைக்குது. இந்த சத்து எதிலெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? தானியங்கள், திணைகள், சோளம், உருளைக்கிழங்கு, இதிலெல்லாம். அப்போ புரதம், அதாவது புரோட்டீன். நம்ம உடம்புக்கு புரதம் ஏன் தேவைன்னா, நம்மளோட தசைகளை வலுவாக்குறதுக்கும் திசுக்களை சரி பண்றதுக்கும் தான். இதுக்கு நம்ம பருப்பு வகைகள், முட்டை, சோயாபீன்ஸ், மீன், கோழி இறைச்சி, நட்ஸ் வகைகள், இதெல்லாம் டெய்லி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு புரதச்சத்து கிடைக்கும். அப்போ வைட்டமின்களும் தாது உப்புகளும்? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரியா வேலை செய்யறதுக்கு வைட்டமின்களும் தாது உப்புகளும் தேவைப்படுது. இந்த சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கிற கண்கள், எலும்புகள், பற்கள், அப்புறம் பல்லோட ஈறுகள்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு வேணும்னா நாம அதிகமா பால், பழங்கள், மீன்கள், அப்புறம் கீரைகள், இதெல்லாம் சாப்பிடணும். அப்போ கொழுப்பு? அதெல்லாம் நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதுதான். இந்த கொழுப்பு சத்து எதுலெல்லாம் இருக்கு தெரியுமா? நெய், இறைச்சி, முட்டையோட மஞ்சள் கரு, அப்புறம் வெண்ணெய், இதுலெல்லாம் இருக்கு. இந்த கொழுப்புகள்லாம் நல்ல கொழுப்புகள். ஆனா இந்த கொழுப்பு சத்தை மட்டும் அளவா எடுத்துக்கணும். ஊட்டச்சத்துக்கள் பத்தி சொன்னதெல்லாம் சரிதான். இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களையும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? இதுக்காகத்தான் நமக்கு நார்ச்சத்தும் தண்ணியும் தேவை. ஏன்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற உணவு செரிமானம் ஆகாம இருந்துச்சுன்னா அதை இந்த நார்ச்சத்தும் தண்ணியும் சரிக்க வச்சிரும். அது மாதிரி மலச்சிக்கல்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது சரி பண்ண பழங்கள், வாழைத்தண்டு, அதிகமான தண்ணி, அப்புறம் காய்கறிகள், இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. இப்ப உங்க எல்லாருக்கும் இதை பத்தி புரிஞ்சுச்சா? சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சத்தான சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சரிவிகித உணவை பத்தி நீங்க ஏன் ஒரு கவிதையோ பாடலோ எழுதக்கூடாது? உங்களுடைய கவிதை அல்லது பாடல் வரிகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.